ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றோம். இந்த பிரபஞ்ச விதி பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்ன்றது தெரியுது. இதை நம்ம வந்து சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல எந்த தன்மையில இருக்கணும், நம்ம ஒரு மனுஷனா என்ன மாதிரியான மனநிலையில இருந்தா இந்த ஈர்ப்பு விதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இன்னும் சீக்கிரமா வேலை செய்யும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, அதுல சில பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து முன்வைக்கிறேன். நம்பர் ஒன், நம்ம ஆக்சுவலி சூடு சுரணை இல்லாம வாழணும். என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதாவது முதல்ல நம்மளுடைய எண்ணங்கள் தான் அந்த ஈர்ப்பு விதிக்கு முக்கியமா அமையுது இல்லையா? நம்மளுடைய எண்ணங்கள் எதை வச்சு இயங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி நடக்கிற விஷயத்தின் மூலமா தான் நம்மளுடைய எண்ணமே இயங்குது. ஓகேவா? சரி, என்ன மாதிரி எண்ணம் வருது? ஒண்ணு நல்ல எண்ணம் வரும் இல்லையா, தேவையில்லாத சிந்தனைகள் வரும். அதற்கு காரணம், இப்ப நம்மள சுத்தி நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை நினைச்சு நினைச்சு நம்ம வந்து ஒரு நல்ல சந்தோஷத்துல இருப்போம், எண்ணங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவான தாட்ஸையும் வந்துகிட்டு இருக்கும். ஆனா நம்மளை சுத்தி ஒரு தேவை இல்லாத சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எண்ணம் அதை நினைச்சு 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 புலம்பும், அதையே நினைச்சு ஒரு மாதிரி நெகட்டிவான சூழ்நிலைக்கு அது போகும். இப்ப எக்ஸாம்பிள், ஆபீஸ்க்கு போறீங்க, ஆபீஸ்ல உங்க மேனேஜர் உங்களை பாராட்டிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே உங்களுடைய எண்ணம் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணிடும். ஆனா அதே மேனேஜர் உங்களை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உங்களுடைய எண்ணம் எங்க போவோம், தேவையில்லாததை திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நான் நல்லா தானே பண்ணேன், இத்தனை நாள் நல்லா வேலை செய்யலையா, இன்னைக்கு மட்டும்தான் இவருக்கு வந்து என்னுடைய மிஸ்டேக் தெரிஞ்சதா, அதுவும் அதோட விட்டாரா பாரு, எல்லாருக்கிட்டையும் என்ன போய் பேசிட்டாருன்னா அவரே அதை விட்டுருப்பாரு, ஆனா நீங்க அதை விட மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்போ நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி எண்ணம் ஓடுது, அந்த எண்ணத்திற்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு ஈர்ப்பு விதி செயல்படுது. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்குதான் நான் சொன்னேன், சூடு சுரணை இல்லாம வாழ்ந்துருங்க. என்ன நடந்தாலும் சரி, யாராவது நம்மள திட்டுறாங்களா, ஏன் முதல்ல பிரஷர் ஆகணும்? அவங்க வாய் திட்டிட்டு போட்டுமே, ஏன்னா அவங்க திட்டினாங்கன்னு நம்ம பிரஷர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் இங்க டேமேஜ் ஆகுது. மைண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஈர்ப்பு விதி ராங்கா ஒர்க் ஆகுது, அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ நம்பர் ஒன் என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, மனநிலைய என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய ஒரே கோல், எனக்கு என்ன கோல் நான் வச்சிருக்கணும் அதை பத்தி தான் நான் யோசிக்க போறேன். அதுக்கு நடுவுல டேமேஜ் ஆகுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது, மாமியார் திட்டாங்க, ஹஸ்பண்ட் திட்டாரு, ஆபீஸ்ல பிரச்சனை, இங்க அந்த பிரச்சனை, எனக்கு ரிசல்ட் சரியா வரல, நான் ஆசைப்பட்டது எனக்கு டக்குன்னு கிடைக்கல, இந்த மாதிரியான திங்கிங்க்கு நான் இடம் தர போறது கிடையாது. என்னுடைய கோல்ல மட்டும்தான் என் மைண்ட நான் பிக்ஸ் பண்ண போறேன்னு பிக்ஸ் பண்ணிக்கிட்டு மைண்ட அப்படியே கூலா, என்ன நடந்தாலும் கூலா என்னால பார்க்க முடியும்ன்ற அந்த கெப்பாசிட்டி நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் செயல்படும். ஓகேவா? நம்பர் டூ, நம்ம பண்ற எந்த பிராக்டிஸா இருந்தாலும் அந்த பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா நீங்க பண்ணது கரெக்ட். ஆனா சில பேரு அந்த பிராக்டிஸ்லயே முழுகி போய் அந்த பிராக்டிஸே அவங்க சூனிய வைக்கிற மாதிரி ஆயிடும். கடைசியில அவங்களுடைய மைண்டு, ஐயோ நான் சரியா பிராக்டிஸ் பண்ணனா இல்லையா, ஐயோ நான் தப்பா போயிட்டேனோ, இன்னைக்கு பண்ணாம போயிட்டேனேன்னு அந்த பிராக்டிஸ நினைச்சே அவங்க நெகட்டிவா போறாங்க பாருங்க, அது தப்பு. எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன் பாருங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு மேக்கப் போடுவாங்க, ஆனா மேக்கப் மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லா போட்டாங்கன்னா யாரு போய் கல்யாணம் பண்றது? புரியுதா? அந்த மாதிரி நம்ம பண்ற பிராக்டிஸ் வந்து ஒரு நம்மளுடைய மனசை அழகாக்கணுமே தவிர அந்த பிராக்டிஸே ஒரு நாள் ஃபுல்லாவே அமைஞ்சிடக்கூடாது, ஏன்னா அதுவே உங்களுக்கு ப்ரெஷரா மாறிடும். புரியுதுங்களா? பிராக்டிஸ் பண்றீங்களா, அந்த பர்டிகுலர் டைம் பிராக்டிஸ் பண்றீங்களா, ஒரு சந்தோஷம் கிடைக்குதா, மனசுக்கு ஒரு மேக்கப் போட்ட மாதிரி அது பிரபஞ்சத்திற்கும் போய் சேர்ந்துடும், மனசுக்கும் ஆறுதல் கொடுத்துரும், பிரபஞ்சத்திற்கும் சேர வேண்டிய கண்டென்ட் போய் சேர்த்துரும், அதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிம்மதியா வாழணும். உங்களுக்கு என்ன வேலை இருக்கு அந்த வேலையை நிம்மதியா பண்ணுங்க. ஆனா அந்த பிராக்டிஸ ஒழுங்கா பண்ணமா, நான் கரெக்டா பண்ணனா பண்ணலையே, இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன், இது நடக்குமா நடக்காதா, நடக்கலன்னா என்ன பண்றது, நீ தேவையில்லாத திங்கிங்க்கு இடம் கொடுத்து நம்மளே நாசமா நம்ம போய்க்க கூடாதுன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? சோ நம்பர் டூ என்ன பாயிண்ட் அப்படின்னா, பண்ற பிராக்டிஸ சம கெத்தா அப்படியே அலேக்கா பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படி பண்ணும்போது ஈர்ப்பு விதி உங்களுக்கு தான் சீக்கிரமா செயல்படும். ஓகே?
நம்பர் 3, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில நான் நல்லதை மட்டும்தான் பார்ப்பேன். யாரு பிடிவாதமா நல்லதை பாக்குறாங்களோ அவங்களுக்கு 100% நினைச்சது சீக்கிரம் நடந்துடும். புரியுதுங்களா? தப்பே நடந்தாலும் சரி, அந்த தப்புல கூட நான் நல்லதை கண்டுபிடிப்பேன். பிடிவாதமா கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? யாராவது உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசினாலும் சரி, இல்ல நீங்க நினைச்ச விஷயம் நடக்காம போனாலும் சரி, அந்த இடத்துல இந்த சூழ்நிலை இருக்கிற நல்லத நான் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுத போறேன் அப்படின்னு இல்ல நினைக்க போறீங்களோ இல்ல எழுத போறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுல நான் நல்லதை பாக்குறேன் அப்படின்னு நல்லத தேடி தேடி பாக்குறது. நம்பர் 1 நான் என்ன சொல்றேன், சூடு சொன்ன இல்லாம வாழ்றது, அது வேற. நம்பர் 3 இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, நடந்த சம்பவம் தப்பாவே இருந்தாலும் அதுல நான் நல்லத மட்டும்தான் பார்க்க போறேன்னு யாரு ஒருத்தர் பிடிவாதமா நல்லத மட்டும் நோட் பண்றாங்களோ 100% அவங்களுக்கு ஈர்ப்பு விதி சீக்கிரமா செயல்பட்டுரும். நம்பர் 4, உங்களுக்கு ஒரு கோல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த கோல் எப்ப கிடைக்கும்னு வாழ்றதை விட அந்த கோலாவே நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈர்ப்பு விதி நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா கூட உங்களுக்கு நடந்துடும். புரியுதுங்களா? இப்ப எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னா, ஒரு போலீஸ்மேன் ஆகணும் அப்படின்னா, அது எப்ப ஆவன்றத விட்டுட்டு இப்ப ஆல்ரெடி நான் போலீஸ்மேன் தான், நான் பண்ற ஹேர் கட்டு போலீஸ்மேன் மாதிரி தான் பண்ண போறேன், நான் போடுற ஷூ நான் பூட் ஷூ தான் போட போறேன், நான் போடுற யூனிஃபார்ம் நார்மலா யூனிஃபார்மா இருந்தா கூட, அது சாதாரண சட்டையா இருந்தா கூட அதை நான் அயன் பண்ணி இன் பண்ணி தான் நான் போட போறேன்னு நீங்க பண்ற ஒவ்வொரு பிஹேவிங்லயும் அந்த போலீஸ்மேனை தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா 100% அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதுவா நம்ம வாழ்றதுதான் உண்மையான ஈர்ப்பு விதி, உண்மையான மேனிஃபெஸ்டேஷன். சோ உங்களுக்கு என்ன வேணும், அந்த வேணும்ன்ற விஷயத்த ஆல்ரெடி நான் அனுபவிக்க போறேன். ஓகேவா? சோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுடைய எண்ணம் முழுக்க அந்த பிசினஸ் பத்தி மட்டும்தான் இருக்கும், அது பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருந்துடக்கூடாது. இது நம்மளுக்கு செட் ஆகுமா, ஒருவேளை ப்ராஃபிட் வராம லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி திங்கிங் இருக்க கூடாது. அதுக்கு பதில், நான் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், இப்ப ஒரு பெரிய பிசினஸ் மேனா தான் நான் இருக்கேன், எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா என்னுடைய அக்கௌண்ட்ல மணி வந்துகிட்டே இருக்கு, டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு, சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றேன் அப்படின்னு எண்ணத்தாலேயே ப்ரெசன்ட் டென்ஸ்லயே அந்த மாதிரி ஒரு உணர்வோட நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கைய நீங்க அடைஞ்சே தீர்வீங்க. புரியுதுங்களா? இப்ப நான் 4 பாயிண்ட் சொன்னாலே, இந்த 4 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணா கேளுங்க. இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க தீவிரமா கடைபிடிச்சிட்டீங்கன்னா கூட இது உங்க லைஃப்ல நடந்துடும். சோ என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம மைண்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதீங்க, நெகட்டிவா உள்ள அளவே பண்ணாதீங்க, பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நிம்மதியா இருங்க, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். யாரு ஒருத்தர் வந்து அதிகமான பிரச்சனைல இருக்கானோ அவன் தான் இந்த பிரபஞ்சத்து கூட சீக்கிரமா இணைய போறான்னு அர்த்தம். ஏன்னா அந்த பிரச்சனைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வரும்போது நமக்குள்ள ஒரு எனர்ஜி வருது பாருங்க, அதுதான் ஒரு ஃபயர் மாதிரி, சரியா? சோ அது வந்து ஒரு நம்ம வாழ்க்கைக்கான ஒரு ஒரு நல்ல ஃபயர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பிரபஞ்சத்தை இன்னும் சீக்கிரமா அடையக்கூடிய ஒரு ஃபயர்னு வச்சுக்கோங்க. சோ பிரச்சனை வருது, அதை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உங்களுடைய அந்த கோல்ல மட்டும் மைண்ட் நல்லா தீவிரமா வைங்க, அது நிச்சயமா உங்க லைஃப்ல கிடைக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.